சூரிய பகவான் தை மாதம் முதல் தேதியில் தனது வடதிசை நோக்கிய பயணத்தை துவங்குவார். தை மாதம் வளர்பிறை சப்தமி திதியன்று வடதிசை பயணத்தில் தன் தேரை நிலை நிறுத்துவார். இந்த விழாவே ரத சப்தமி எனப்படும். சூரியனின் வடதிசை பயண காலம் புண்ணிய காலமாகும். இம்மாதம் முதல் ஆணி வரையான 6 மாதங்களும் சுப மாதங்களே. எல்லா மாதத்திலும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவர். மாசி மாதத்தில் முருகப்பெருமான் கோவில்களில் விழா நடக்கும். பங்குனி உத்திரத்தில் அனைத்து தெய்வ திருமணங்களும் நடக்கும். சித்திரையில் புத்தாண்டு வரும். வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த நாள். ஆணி உத்திரத்தில் நடராஜரின் திருநடனம் நடக்கும். இப்படி சுப நிகழ்வுகளாகவே தொடரும் மாதங்கள் இவை. ரத சப்தமியன்று குளிக்கும் போது தலையில் 7 எருக்க இலைகளையும் அட்சதையையும் வைத்து நீராட வேண்டும். இந்த புனித குளியல் தோல் நோய்களை அண்டவிடாமல் தடுக்கும். திருப்பதியில் ரத சப்தமியன்று உற்சவர் மலையப்ப சுவாமி அதிகாலையே பவனி வருவார். இந்த பவனியை காண 1000கணக்கான பக்தர்கள் கூடுவர்.